ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு தேஜஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தட்டை தான். தட்டை வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற தட்டை கிடையாது. ஸோ இது வந்து ஆட்டாவும் நம்ம வேர்க்கடலையும் போட்டு பண்ண தட்டை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இதை போட்ட மசாலாலாம் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு தெரியும். மசாலாவை வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் தேஜூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போடலாம். பாத்திரத்தில் நான் வந்து 1 கப் வந்து மைதாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து 1 கப் மைதா ஆட் பண்ணிவிட்டு இது கூட இதுக்கான சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அந்த டிஷ்ஷுக்கான சால்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த டிஷ்ஷுக்கான சால்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மாவு எல்லா பக்கமும் போகிற மாதிரி. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு வேர்க்கடலையாக பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, பச்சை வேர்க்கடலை, வறக்காத பச்சை வேர்க்கடலை அந்த ஃப்ளேவருக்காக. ஸோ வந்து நம்ம கடலை எண்ணெயில் தாளிச்சு, நம்ம கடலை எண்ணெயில் சுட்ட மாதிரி வாசனை வரும். பச்சை வேர்க்கடலையை நான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று, காரம்லாம் எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவருக்காக அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து வேர்க்கடலையும் நம்ம ஆட்டாவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மிக்சிங்கில் நம்ம சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம் வாசனைக்காக. ஸோ இப்போ வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் காரத்துக்காக கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக மிளகாய்த்தூள், அப்புறம் இது வந்து ஆயில் ஃப்ரை பண்ணுறதுனால தட்டையை கொஞ்சோண்டு இங்கு பவுடர் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் 1 பிஞ்ச் கஸ்தூரி மேத்தி, ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் சீரகம், சோம்பு, மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட ஃபுல்லாக சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நான் சேர்த்துட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். எல்லா பிசைஞ்சு லாஸ்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கையை வச்சு நல்லா வந்து சப்பாத்தி பதத்தில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடிக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். ஸோ தண்ணி ஊற்றி ஃபுல்லாக பிசைஞ்சிடலாம். ஸோ சப்பாத்தி பதத்தில் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சியாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சோண்டு கையில் ஒட்டுது. இதுக்காக நம்ம மிச்சம் இருக்க நெய்யை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து கையில் ஒட்டலை. ஸோ நல்லா வந்து பிசைஞ்சியாச்சு. நல்லா வந்து ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ஸோ இவ்வளோ சாஃப்டாக வரும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊறிட்ட பிறகு வந்து நம்ம எடுத்து திரட்டிடலாம். நல்லா ஊறிச்சான்னு பார்க்கலாம். ஸோ பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தேய்க்கிற கல்லில் எடுத்து, ஸோ வந்து கீழே கொஞ்சோண்டு பவுடர் டஸ்ட் பண்ணிவிட்டு திரட்டிடலாம். ஸோ இருங்க போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதாவது பவுடர் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை நீங்கள் வச்சுருங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக திரட்டிட்டுக்காகிறேன். பிகாஸ் வந்து கேமரா ஒரு கையிலையும் தேய்க்கவும் முடியாது. ஸோ நான் உங்களுக்கு திரட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா வந்து தேய்ச்சிடுங்க. ஸோ நம்ம போட்ட நான் எதுக்கு வந்து மிளகாய்த்தூளும் மிளகாவும் நான் சேர்த்தேன்னா, ஸோ பாருங்கள் அங்கே அந்த ஃப்ளேக்ஸ் தெரியுது இல்லையா, இதுக்காக தான் நான் சேர்த்தேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா விரிச்சாச்சு. ஸோ வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஸோ இது வந்து நம்ம ஒரு மூடியோ இல்லை கட்டரோ வச்சு சின்ன சின்னதாக வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இப்போ நல்லா வந்து விரிச்சாச்சு. ஸோ வந்து இதை வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு மூடியோ நீங்கள் அதுக்கான கட்டரோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்ன பண்ணேன், இந்த மூடியில் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் வந்து நான் வந்து திரட்டிக்கினேன். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்லா வந்து கொஞ்சம் தின்னாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போது எல்லாமே தேய்ச்சிடலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராமா வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதையும் திரட்டிட்டு ஷேப் பண்ணிவிட்டு ஆயில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த மீன் ஆயிலில் நான் ஆயிலும் வச்சிடுறேன். இப்போ வந்து எல்லாமே தேய்ச்சியாச்சு. ஸோ வந்து எண்ணெயும் வந்து காயறதுக்காக வச்சாச்சு. ஸோ இது காஞ்சோடனே எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு வேண்டியதான். பாருங்கள் இப்படி ஒன்று ஒன்றா வந்து நம்ம எண்ணெயில் விட்டுடலாம். ஸோ எல்லாமே விட்டுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ எல்லாமே விட்டாச்சு, இது பபுளெல்லாம் அடங்கி கலர் மாறினே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ அண்ட் டேஸ்டியான நம்ம பீனட் ஆட்டா தட்டை. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு, ஜஸ்ட் உடச்சி காட்டுறேன். சவுண்ட் கேக்குதா, சூப்பராக இருக்குது அந்த மசாலா. ஸோ அந்த மஞ்சப்பொடி, அப்புறம் நமக்கு போட்ட கஸ்தூரி மேத்தி, நம்ம சீரகம், இதெல்லாம் வந்து செம்ம ஸ்மெல்லாக சூப்பராக இருக்குது காரம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ வந்து கொஞ்சம் தின்னாக வந்து நீங்கள் வந்து மூடியை வந்து கட் பண்ணிடணும். கொஞ்சம் தின்னாக வந்து தேய்ச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக போடணும், பிகாஸ் இது வந்து அரிசி மாவில் ஃப்ளேவர் வந்து நம்ம யூஸ்வலாக கிடைக்கிற தட்டை மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் மெல்லிசாக போட்டால் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேர்க்கடலையை போட்டு அந்த வேர்க்கடலை வாசனையோடு சூப்பர்வான தட்டை வந்து செம கிறிஸ்பியாக செம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் ஈஸியான ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா தேஜஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக என்னுடைய எல்லா வீடியோஸும் வரும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக சிம்பிளான டிஷ் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ எண்ணெய் பற்றி சொல்கிறேன், கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லைங்க. ஸோ எண்ணெயே குடிக்கல, நான் டிஷ்யூ பேப்பரே போடல. ஸோ எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து எதுவுமே ஹீல் ஆகலை. ஸோ இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.